ஹாய், இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் யூடியூப்லையாக இருக்கட்டும், அதை வந்து எஃபியில் போட்டிருந்தேன், நிறைய பேரெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ அந்த வீடியோ வந்து ட்விட்டர் வரைக்கும் போயிருக்கு. இது வந்து நான் வந்து என்ன ரீசனுக்காக போட்டேன்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பொண்ணாக இருந்து எங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரொம்பவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், யாராவது எதை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்குமே, இந்த டைம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லி தோணும். நாங்கள் வேலை வெட்டிக்கும் போய் ஆகணும், சிட்டிக்குள்ளே இருந்துட்டு நம்ம வந்து அந்த சிட்டி லைஃப்பில் அவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டு, என்னோடய லைஃப்பில் வந்து எனக்குன்னு யாருமே கிடையாது, அவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு நான் சமைச்சு கொடுத்துட்டு நான் வேலைக்கு போகிற ஒரு கட்டாயம் இருக்கும். அவ்வளோ பெயினில் கூட பார்த்தீங்கன்னா, மிஷினில் உட்காந்துட்டு பாத்ரூம் கூட போகாமல் நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது நான் அந்த ஊருக்கு வந்து பாப்பா வந்து அங்கே தான் ஹாஸ்டலில் சேர்த்திருக்கேன். இப்போது அவளை பார்க்குறதுக்காக தான் ஊருக்கு போயிருந்தேன். அங்கே சனேத்து வேறு சண்டே வேறுங்களா, பாப்பாவை பார்க்க தான் போயிருக்கும்போது அந்த வீட்டில் இருந்தவங்க வந்து, நான் வந்து அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், சார் வீட்டில். அவங்க வீட்டில் வந்து சிஸ்டர் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. சடனாக வந்து, ஜெகா நீங்கள் மூணு நாள் நான் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறேன், நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. என்னதான் அது, எங்கே போகிறீங்கன்னு கேட்டால், நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. நாங்களே சொல்கிறதுக்கு அவ்வளோ தயங்குவோம், சிட்டிக்குள்ளே இருக்கிற நாங்களே பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகி நாங்கள் வந்து டேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நாங்கள் தயங்குவோம். அதுவும் கிராமத்தில் இருந்துட்டு இவ்வளோ வெளிப்படையாக பேசிட்டு போகிறாங்களேனு சொல்லிவிட்டு அவங்க என்ன தான் அப்படின்ற மாதிரி நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும். டெய்லியுமே அந்த ஊரில் வந்து அவங்க வீட்டில் வந்து சாமி வழிபாடுதல் பார்த்திங்கன்னா அவங்க டெய்லியுமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அந்த சாமிக்கு வந்து பயந்து அந்த ஒரு மூணு நாள் வந்து அவங்க வந்து வெளியே போய், அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு ரூம் வெளியே கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு கிராமத்தை ஒட்டி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் அவங்க அவ்வளோ ஜாலியாக இருக்காங்களே, பொண்ணுங்களுக்கு அவங்க வீட்டில் மாமியார் சமைச்சிட்டு போய் கொடுக்குறாங்க, வீட்டில் ஹஸ்பண்ட் சமைச்சிட்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ஒரு மூணு நாள் வந்து பெண்கள் வந்து வேலை செய்யக்கூடாது, நல்லா வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அது எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. என்னோடய லைஃப்பில் பார்க்கும்போது இதை பார்க்கும்போது உண்மையிலே பொண்ணுங்க எல்லாத்துக்குமே ஒரு ரொம்பவே ஹாப்பியாக இருந்த மாதிரி தான் என நான் அப்படி நானும் ஒரு பொண்ணாக இருந்து யோசிச்சு பார்த்ததுனால தாங்க அந்த வீடியோவே நான் பேசி போட்டிருந்தேன். சொல்லப்போனால், அவங்க தெருவுலலாம் சோறு போட்டாங்கன்னு சொல்லி, சாரி, இதில் அந்த ரோட்டில் வந்து சோறு போட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது கிராமங்க, ரோட்டில் கிடையாதுங்க, அது தெருவில் இத்தனைக்கு ஜல்லிகள் அங்கங்கே கிடக்குது. அதுதான் அவங்க வீட்டுக்கு வெளியே தான், அங்கே எல்லோரும், நானே அங்கே போன அன்றைக்கி வெளியே உட்காந்து சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டேன். நான் இதெல்லாம் வந்து இதை வந்து நீங்கள் ரோட்டில் போட்டதாலாம் சொல்லியிருந்தீங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு, ஜெகா இது வந்து தப்பான ஒரு வீடியோ, இதுக்கு நீ வந்து ஆதரவு நான் கொடுக்க வரலையா, இது வந்து அங்கே ஒரு விஷயம் இருக்குன்றதான் நான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து, பெண்கள் இவ்வளோ ஜாலியாக எப்படி இந்த பீரியட்ஸ் டைமு கூட அவ்வளோ ஜாலியாக ஃபீல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேனே தவிர்த்து, இதுக்கு நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படிலாம் நீங்கள் போட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேர் பண்ணி ரொம்ப இதாக பேசியிருக்கீங்க. இதில் வந்து பொண்ணுங்க அந்த அளவுக்கு யாருமே அதில் இதாக பேசலை, எல்லாமே பசங்க பேசியிருக்கீங்க. சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, இது வந்து தீண்டத்தகாத ஒரு தீண்டாமையற்ற அந்த மாதிரி ஒரு விஷயம், இது வந்து நீங்கள் வந்து இதில் இங்கே கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே நிறைய பேர் சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. நான் இப்போ இந்த வீடியோ நான் டிலீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் அந்த மாதிரி வீடியோ போட்டது ரொம்பவும் பெரிய ஒரு தப்பு தான். அது வந்து அவங்களுடைய ஊரில் வந்து அவங்க சாமிக்காக அவங்க வந்து பண்ணுற விஷயம், இது வந்து நான் வந்து அங்கேயும் நான் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இதுதான் வந்து அதை நான் எடுத்து தான் நான் சொன்னேனே தவிர்த்து, இதை நான் வந்து நான் ஆதரிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லவில்ல. பொண்ணாக இருந்து நான் வந்து அங்கே என்ன ஃபீல் பண்ணணும் அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இருந்தாலும் நான் வந்து பண்ணினேன் அந்த ஒரு வீடியோ வந்து தப்பான ஒரு விஷயமா சொல்லி என்கிட்ட நிறைய பேர் அதை நீங்கள் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. உங்களோட மனசு எதாவது கஷ்டப்படுற மாதிரி நான் எதாவது பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் பெண்களுக்காக அப்படின்றத விட நான் எனக்காக தாங்க அதை நான் வந்து நான் யோசித்தேன். ஓகே, சாரி.